அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாலும் அவருடைய வார்த்தைகளை மாத்திரமே நாம் கேட்டு அதன்படி செய்யும்படியாக நம்முடைய கவனத்தை செலுத்தும்படிக்கு நமக்கு ஆலோசனையையும் ஆற்றலையும் அளிக்கின்ற நல்தேவன் நமதினிமை மனவாளர் இம்மணியல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின மாட்சிமை பொருந்தின வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதல்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை குறித்து அநேகர் பேசுகிற அபாண்டமான வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதை பொருட்படுத்த வேண்டாம், அதிலே மூழ்கி இருக்க வேண்டாம். மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் உற்று கவனியுங்கள். அதை செய்து முடிக்கும்படியாகவே உங்களுடைய அனைத்து நேரங்களையும் செலவழியுங்கள். உங்களை குறித்து அநியாயமாய் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதற்கு ஏற்றவாறு பிரதிபலிப்பீர்களானால் கர்த்தர் நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு சொல்லுகின்றவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போவதற்கு நேர பற்றாக்குறை உங்களுக்கு வந்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் பிரதிபலிப்பீர்களானால் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களாலே நிரப்பப்பட்டு உங்களுக்கு பரலோகத்தின் சத்துவம் கிடைக்காமல் உங்களுடைய மாம்ச பலத்தோடே செயல்பட்டு இப்பொழுது இருக்கிற நிலைமையிலும் படும் மோசமான நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளையே பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய இரவுக்கான சிந்தனையின் தலைப்பினவென்றால் கர்த்தருடைய கற்பனைகளை மையப்படுத்துதல். வசன பகுதி 119 சங்கீதம் 86 வசனம், உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே இரண்டு விதமான ஆற்றல்கள் இந்த தேவ பக்தனை ஆட்கொள்ள பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவர் ஒரே ஒரு ஆற்றலுக்கு மாத்திரம்தான் தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த ஆற்றல் என்ன? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு தம்மையே விட்டு கொடுக்கிறார். கேளுங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய கற்பனையை எவ்வளவாய் ருசித்திருக்கிறார் பாருங்கள், அதை உணர்ந்திருக்கிறார் பாருங்கள், அதை எவ்வளவாய் அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அவைகள் யாவும் உண்மையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனையினுடைய தன்மை இன்னதென்பதை அவர் உள்ளே சென்று ஆராய்ந்து ருசித்திருக்கிறார் பாருங்கள். அந்த சாரத்தினுடைய ஆற்றல் என்ன என்பதை அவர் விளக்குகிறார் பாருங்கள். இப்படியாகத்தான் நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கற்பனைகளுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு அதை குறித்து ஆழமாய் யோசித்து அதற்கு என்ன பதில் செய்யலாம், எப்படி பிரதிபலிக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிந்தித்து தங்களுடைய நேரத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் ஆக்கப்பூர்வமான திறனாற்றல்களையும் அவர்கள் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். யாவும் விரயமாய் போய் கொண்டிருக்கிறது. இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கற்பனைகளையெல்லாம் உண்மையாய் இருக்கிறது என்பதை நாமும் கூட சாட்சியாக சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகள் என்று சொல்லும் பொழுது 613 கட்டளைகள் இருக்கின்றது. 613 கற்பனைகளிலே 248 கட்டளைகள் நாம் செய்ய வேண்டியவைகளும் 365 கட்டளைகள் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு தவிர்க்கப்பட்ட கட்டளைகளுமாய் இருக்கிறது. இவைகள் யாவும் ஒரு மனுஷனுடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல் வரைக்குமாக உள்ளடக்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாக நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரதிபலித்தவர்களாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும்படியாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்ருவாகிய பிசாசு இன்றைக்கு நம்முடைய ஆயுசு நாட்களை, ஒவ்வொரு நிமிடத்தை, ஒவ்வொரு நொடியை நாம் உலகத்திற்காக, நம்முடைய மாம்சத்திற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறான். அவனுடைய வஞ்சகத்திலே நம்மை விழவைக்க பார்க்கிறான். அதற்கு நாம் ஒருபொழுதும் இடமளிக்கவே கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் யாவும் கர்த்தருடைய வார்த்தையை செய்து முடிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும்.
இந்த 613 கட்டளைகளை நாம் எடுத்து வாசிக்கும் போது இவைகள் யாவும் சரீரப்பிரகாரமான செயல்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், உதாரணத்திற்கு ஓய்வு நாளை அனுசரிப்பது, தாய் தகப்பனை கனம் பண்ணுவது, களவு செய்யாதிருப்பது, இச்சியாதிருப்பது, இவைகள் யாவும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களால் செய்யக்கூடிய செயல்களை சுட்டி காண்பிக்கிறது. ஆயினும் அதையும் தாண்டின அர்த்தம் கர்த்தருடைய கற்பனைகளில் உள்ளது. ஆம் பிரியமானர்களே, இவைகள் யாவும் ஆவிக்குரிய அர்த்தமுடையவைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 613 கட்டளைகளை குறித்து போதித்த ஒவ்வொரு போதனையும் அந்த தனிப்பட்ட கட்டளையை குறித்த ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து தான் அவர் பேசினார். ஆகவேதான் அன்றைக்கு மாம்ச பிரகாரமாய் இருந்த மத தலைவர்களாலே இந்த கட்டளைகளினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் இந்த கட்டளைகளை நம்முடைய சரீரத்தின் அவயவங்களால் செய்யத்தக்க செயல்களாக தான் பார்த்தார்களே ஒழிய அதற்கு பின் இருக்கிறதான ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள தவறிவிட்டார்கள். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 7:14 வசனத்திலே சொல்கிறார், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதனை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது ஏதோ மாம்ச செயல்கள் அல்ல, நம்மையும் கர்த்தரையும் இணைக்கத்தக்கதான ஆவிக்குரிய அர்த்தமுடையதாக இருக்கிறது. ஆகையினால்தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்லும் பொழுது உங்களுடைய கண்களால் இச்சிக்கிறது அல்ல, உங்களுடைய மனதினாலே இச்சிக்க கூடாது என்று சொல்லி அறிவுறுத்தினார். ஆம், உள்ளான ரீதியிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிவுறுத்துகிறார். புறம்பான யூதர்களாக அல்ல, உள்ளான யூதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரேலாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை அனைத்தையும் முற்றிலுமாய் சுத்தப்படுத்தி விடுவார். விமானத்தை உயரத்திலே இயக்குவதற்கு அந்த விமானத்தினுடைய மூக்கு பகுதியானது வானத்தை எத்தனை டிகிரி பார்க்கிறது என்பதை வைத்துதான் அந்த விமானம் உயரமாய் எழும்ப போகிறது என்பதே தீர்மானிக்கப்படுகிறதாம். பிரியமானவர்களே, நம்முடைய கவனம் முழுவதுமாக பரலோகத்தின் கட்டளைகளின் மீதே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் பூலோகத்தினுடைய ஈர்ப்புகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு ஜெயங்கொண்டு நாம் எங்கு சென்றடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அங்கே சென்றடைவோம். கர்த்தர் இன்றிரவு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.